ஹாய், நான் அருண். இது உங்கள் அறிந்து கொள் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோல்ஸ் ரைஸ் கார் நம்ம தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வச்சுருக்காங்க, ரோல்ஸ் ரைஸ் காரை பற்றி ரொம்ப தெரிஞ்சிருக்காது சில யூனிக்கான விஷயங்க, ரோல்ஸ் ரைஸ் காரை வாங்கணும்னா என்னென்ன தகுதி எதிர்பார்க்குறாங்க, ரோல்ஸ் ரைஸ் காரை நம்ம தமிழ்நாட்டில் என் இந்தியாவிலேயே ரொம்ப கம்மியான ஆளுங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். ரோல்ஸ் ரைஸ் காரை ஏன் ரொம்ப கம்மியான ஆளுங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா, எல்லோரும் நினைப்போம் ரோல்ஸ் ரைஸ் கார் ரொம்ப காஸ்ட்லி, அதை வாங்கணும்னா ரொம்ப தகுதி எதிர்பார்ப்பாங்க, அதனால் பெரிய ராஜா பெரிய கோடீஸ்வரங்களால் தான் வாங்க முடியும்னு. ஒரு காலத்தில் அப்படி இருந்து, ஆனால் இப்போது உங்ககிட்ட ரோல்ஸ் ரைஸ் காரை வாங்குகிற அளவுக்கு காசு இருந்தாலே போதும், வேட்டியும் சட்டையும் போட்டுட்டு ஷோரூம் போனாலே காரை டெலிவரி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி இருந்தும் என் நிறைய பேர் ரோல்ஸ் ரைஸ் காரை வாங்கலைன்னா, ரோல்ஸ் ரைஸ் கார் ஒரு தேர், அதை தாரை தப்பட்டைகளோட லக்ஸரியாக ப்ரெஸ்டீஜியஸாக தான் ரோட்டில் ஓட்டிட்டு போக முடியுமே தவிர, ரோல்ஸ் ரைஸ் காரில் இன்ஜின் பவர் இருக்குன்னு ஸ்போர்ட்ஸ் காரை போலவும் எஸ்யூவி காரை போலவும் ரஃபாக ஓட்ட முடியாது. அடுத்த ரீசன், ரோல்ஸ் ரைஸ் காரோட டேக்ஸ் அண்ட் இம்போர்ட் டியூட்டி. அப்ராக்சிமேட்டாக ரோல்ஸ் ரைஸ் காருக்கு 250% வர டேக்ஸ் பே பண்ணணும். இது காரோட ரேட்டை விட 2.5 மடங்கு கூடுதலாக வரும். அதனால தான் இவ்வளோ ரேட்டு கொடுத்து இந்த காரை வாங்கணுமான்னு எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனால் ரொம்ப பெரிய பணக்காரங்களுக்கு இது ஒரு ப்ராப்ளம் இல்லை. எக்ஸாம்பிளாக, யூகே யூஎஸில் ரோல்ஸ் ரைஸ் காரை வாங்க 3 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணணும்னா, இந்தியாவில் அதே காரை வாங்க 10 கோடி ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் ரோல்ஸ் ரைஸ் காருக்கு டேக்ஸ் ஃப்ரீ கொடுங்கன்னு நிறைய பேர் கோர்ட்டில் கேஸ் போட்டதை நாம் நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போம். ரோல்ஸ் ரைஸ் காரோட யூனிக்னு பார்த்தா, அந்த கார் ஃபுல்லாகவே யூனிக் தான். டயரில் இருந்து சீட்டோட நூல் வரைக்கும் யூனிக்காக தான் தயாரிக்கிறாங்க. டயரில் உள்ள RR சிம்பிள், ஸ்பிரிட் ஆஃப் எட்டசி, கலர் காம்பினேஷன், ஃப்ரண்ட் கிரில்னு ஏகப்பட்டதை சொல்லலாம். ரோல்ஸ் ரைஸ் காரோட சீட்டில் தர புல்ல இருந்தால் எடுக்கிறாங்க. குறிப்பாக யூரோப்பில் உள்ள புல்லை தான் சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா யூரோப்பில் தான் கொசு பூச்சிங்க தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அதனால் புல்லோட ஸ்கின் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸ்பெஷல் என்னென்னா, ஆண் மாட்டோட தோலை தான் எடுக்கிறாங்க. பெண் மாடு ப்ரெக்னென்ட் ஆகிறதால அதோட தோலில் ஸ்ட்ரெச் மார்க்கர்ஸ் வரும். அதனால் ஆண் மாடை தான் சூஸ் பண்ணுறாங்க. ஒரு ரோல்ஸ் ரைஸ் காரோட இன்டீரியர் ஃபுல்லாக டிசைன் பண்ணி எடுக்க 8 காளைமாடோட தோலை யூஸ் பண்ணுறாங்க. 20 வருஷமாக ஒரே ஒருத்தர் தான் ரோல்ஸ் ரைஸ் கார்களில் பெயிண்ட் டிசைன் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதான். மார்க் ஓட்டுன்னு சொல்கிறவர் 2003 இருந்து இப்போ வரைக்கும் 20 வருஷமாக ரோல்ஸ் ரைஸ் கார்களில் லைன் ஃப்ளவர் டிசைனை வரைஞ்சி கொடுக்குறாங்க. இது கஸ்டமைசேஷன் ஃபியூச்சர்ஸ். கஸ்டமர் விருப்பப்பட்டால் மார்க்கோட் கார் டெலிவரி ஆன அப்புறம் கஸ்டமர் வீட்டுக்கே போய் பெயிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ரோல்ஸ் ரைஸ் கம்பெனி 1904 ஸ்டார்ட் பண்ணாங்க. அன்னையிலேருந்து சேல் பண்ண காருங்க சுமார் 100 வருஷத்துக்கு மேலே ஆகியும் இப்போ வரைக்கும் 70-80% காருங்க நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ரோல்ஸ் ரைஸ் காரை பற்றி இன்னும் கிளியராக தெரியணும்னா, இதுக்கு முன்னாடி பேசின வீடியோவை ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் பண்ணுறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இனி ரோல்ஸ் ரைஸ் காரை தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல லேடிஸ் ஃபர்ஸ்ட். அதனால் லேடிஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹன்சிகா மித்வானி. ஹன்சிகாவை தெரியாதவங்க தமிழ்நாட்டிலே இல்லை. ஒரு டைம் கனவு கண்ணியாக இருந்தவங்க. எங்கேயும் காதல் படத்தில் எல்லா பாட்டும் ஹிட். அதில் எனக்கு பிடிச்சது அதுபோல உங்களுக்கு ஹன்சிகாவோட என்ன பாட்டு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. முன்னாடி நல்ல பளபளன்னு சப்பியா இருந்தாங்க. ஆனா இப்போ யார் கண்ணப்பட்டதோ தெரியல, ஆளே மாறி ட்ரெண்டுன்னு சொல்லி எலும்பு தொலுமா மாறி இருக்காங்க. சோ சேட். சாரி, நான் டாபிக் விட்டு அதை பேசுறேன். டாபிக்கை பார்ப்போம். ஹன்சிகா மித்வானி 2019 ரோல்ஸ் ரைஸ் காருக்கு ஓனர் ஆனாங்க. அதுல இருந்து மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் உமான மாதிரி இருக்காங்க. ஹன்சிகா கிட்ட இருக்குது ரோல்ஸ் ரைஸ் பேந்தம் 8 சீரீஸ். இதோட ரேட் 12 கோடி ரூபாய் வரும். இந்த கார் ஹன்சிகாவுக்கு கிஃப்டாக கிடச்சது. கிஃப்ட்னு சொன்னதும் ஏதோ பெரிய ஆக்டர் இல்லைன்னா டேரக்டர் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம். அவங்க அம்மா 2019 தீபாவளிக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ரோல்ஸ் ரைஸ் கார் சொந்தமாக இருந்தாலும் ஹன்சிகா எந்த பொது இடத்துக்கும் ரோல்ஸ் ரைஸ் காரில் வந்ததாக எந்த ஒரு நியூஸும் இல்லை. மேபி கராஜில் வச்சு அளவு பார்க்குறாங்க போல. இந்த லிஸ்ட்ல அடுத்து வர்றது இளைய தளபதி விஜய். விஜய் கிட்ட இருக்கிறது ரோல்ஸ் ரைஸ் கோஸ்ட். இந்த காரை அமெரிக்கால இருந்து 2005 வாங்கி இருக்காங்க. இதோட ரேட் 6 கோடி ரூபாயில இருந்து 8 கோடி ரூபாய் வரைக்கும் வரும். 6.6 லிட்டர் ட்வின் டர்போ என்ஜின் யூஸ் பண்ணி இருக்காங்க. 5 செகண்ட்லேயே 100 கிலோமீட்டர் ரீச் பண்ணிடும். விஜய்க்கும் ரோல்ஸ் ரைஸ் காருக்கும் உள்ள டேக்ஸ் பிரச்சனையை தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ஃபிளாஷ் நியூஸாக ஓடிச்சு. கடைசியில் இப்போ எல்லா டேக்ஸ் ப்ராப்ளமும் சால்வ் ஆகி இருக்கு. சமீபத்தில் பீஸ்ட் பட டீம் கூட ரோல்ஸ் ரைஸ் காரில் விஜய் விளாக் பண்ண வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் பயங்கரமாக வைரலாகி இருக்கு. தனுஷ். தனுஷும் ரோல்ஸ் ரைஸ் காரை வச்சிருக்கிறதா நியூஸ் வெளியாகி இருக்கு. இந்த காரை இங்கிலாந்துல இருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. தனுஷ் ரோல்ஸ் ரைஸ் காருக்கு வரி விலக்கு கேட்டு கோர்ட்ல கேஸ் போட்டது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தனுஷ் வச்சிருக்கிறது ரோல்ஸ் ரைஸ் கோஸ்ட் மாடல். இந்த காரை 2015 வாங்கி இருக்காங்க. 6 கோடி ரூபாய் வரைக்கும் வரும்.
இந்த ரோல்ஸ் ரைஸ் காரும் தனுஷ் கூட சில படங்கள்ல நடிச்சிருக்கு. குறிப்பா வைராஜாவை படத்துல கிளைமேக்ஸ்ல தனுஷ் ரோல்ஸ் ரைஸ் கார்ல வருவாங்க. இயக்குனர் சங்கர் சங்கர் சாரும் ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் காரை வச்சிருக்காங்க. இவர் தான் கோலிவுட்லயே முதல் முதல ரோல்ஸ் ராய்ஸ்க்கு வாங்கினது. கார் வாங்கும்போது 3.5 கோடி ரூபாய் பேங்க்ல லோன் போட்டு தான் வாங்கியிருக்காங்க. என்ன கஷ்டமோ. சங்கர் சார் ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு வரும்போ அந்த காரை பார்க்க செம க்ரௌட். ஏன்னா அப்போதான் நிறைய பேர் ரோல்ஸ் ராய்ஸ் காரை முதல் முதலா பாக்குறது. ஆர்கேன்னு சொல்ற ராதாகிருஷ்ணா ஆக்டர் டைரக்டர் பிசினஸ்மேன் எல்லா இடத்துலயும் புகுந்து விளையாடுற ஆர்கே கிட்ட ரோல்ஸ் ராய்ஸ் மட்டும் இல்ல லம்போகினி பென்ஸ்னு நிறைய சொகுசு காருங்க இருக்கு. இவர்கிட்ட இருக்கிற சொகுசு காருங்களை தனி ஒரு லிஸ்ட் போடலாம். அவ்வளவு சொகுசு காருங்க ஆர்கே கிட்ட இருக்கு. ஆர்கே யூஸ் பண்றது ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் மாடல். இதோட ரேட் 8 கோடி ரூபாய் வரும். அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தி லிஜெண்ட் சரவணா அருள் மிகப்பெரிய பிசினஸ்மேன் இப்போ நடிகர். அருள் சார் முதல்ல அவங்களோட சரவணா கம்பெனி விளம்பரத்தில் வந்து இப்போ வெள்ளித்திரைக்கு வந்திருக்காங்க. இவரோட சினிமா வரலாறை பார்த்தா ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி எழுதலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டாப் ஹீரோயின் கூட நடிச்சிருக்காங்க. இவர்கிட்ட ஏராளமான சொகுசு காரங்க இருக்கு. 1-2 ரோல்ஸ் ராய்ஸ் காரையே வச்சிருக்காங்க. தி லெஜண்ட் சார் யூஸ் பண்றது ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் மாடல். அருள் சார் கிட்ட ஏராளமான சொகுசு காரங்க இருக்கு. அருள் சாரோட சொகுசு கார் கலெக்ஷனை பார்த்தா பிரமிப்பா இருக்கும். அதே ஒரு பெரிய வீடியோவை போடலாம். அவ்வளோ இருக்கு. தமிழ்நாட்டில் நிறைய பிசினஸ்மேன் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்காங்க. ஹெச்சிஎல் ஓனர் ஷிவ் நாடா ரோல்ஸ் ராய்ஸ் பேந்தம் கார் வச்சிருக்காங்க. இவர் இந்தியாவோட டாப் பணக்கார லிஸ்ட்லேயே இருக்காங்க. பர்வீன் டிராவலோட ஓனர் அஃப்சாலும் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்காங்க. பர்வீன் டிராவல் சுமார் 1500 வண்டிகளை வச்சு டிராவலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஏஜிஎஸ் கல்பாத்தி விஜிஎன் ஓனர் இந்தியா சிமெண்ட்ஸ் ஓனர். இந்தியா சிமெண்ட்ஸ்னு சொன்னால் ரொம்ப பேருக்கு தெரியாது. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட ஓனர் ஸ்ரீனிவாசன் சார் லலிதா ஜுவல்லரி அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஓனர்னு நிறைய பேர் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாரையாவது மிஸ் பண்ணியிருந்த அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ரூபன் சிங் இவர் பிரிட்டிஷ் இந்தியன். இவரை பிரிட்டிஷ்காரன் ஒருத்தன் இவர் தன்னோட தலையில கட்டி இருக்கிற டர்பைனை பார்த்து பேண்டேஜ்னு கிண்டல் அடிச்சு கிரிட்டிசைஸ் பண்ணினான். இதை அவர் ஒரு சேலஞ்சா எடுத்து சவால் விட்டாரு. வாரத்தில் உள்ள 7 நாளும் டியூட்டிக்கு போகும்போது தன்னோட டர்பைன் கலர்ல ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கி அதுல போவேணும். அது போல ரூபன் சிங் நடத்தியும் கட்டினாரு. அதை போட்டோ எடுத்து இன்ஸ்டால் அப்லோட் பண்ணி அவரை கிரிட்டிசைஸ் பண்ணவங்க வாயை அடைச்சாரு. இதுல மோட்டிவேஷன் என்னன்னா நம்மளை யாரு கிரிட்டிசைஸ் பண்றாங்களோ அந்த இடத்துல வளர்ந்து காட்டணும். இந்த உலகத்திலேயே அதிகமான ரோல்ஸ் ரைஸ் காரை யார் வச்சிருக்காங்கன்னா புரூனை நாட்டோட அரசர். அவர் தன்னோட பிரைவேட் கார் கலெக்ஷன்ல 500க்கும் மேற்பட்ட ரோல்ஸ் ரைஸ் காரங்களை வச்சிருக்காங்க. இந்த அரசு 1990ல இருந்து ரோல்ஸ் ரைஸ் காரங்களை வாங்க ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ ரோல்ஸ் ரைஸ் காரை வாங்க பெரிய அந்தஸ்து வேணும்னு சொல்றது போய் இல்லை. ஏன்னா அதோட ரேட் இவ்வளோ ரேட் கொடுத்து காரை வாங்கணும்னா சமுதாயத்தில் கொஞ்சம் பெரிய அந்தஸ்துல இருக்கணும். நாமளும் வாங்கலாம். ஆனா இப்போவே காசை கூட்டி வைக்க வேண்டியிருக்கும். ஒரு பின்குறிப்பு ரோல்ஸ் ராய்ஸ் கார் 2 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கொடுக்கும். ஸோ இப்போ உள்ள ரேட்டில் காரை வாங்குறதை விட பெட்ரோலுக்கு தான் அதிகமாக ரேட் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அல் ஆப்ஷன் கொடுங்க.